அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஹலோ, இது அபூஸ் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து குயின்ஸ்லேண்ட் போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ரைட்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ வந்து நிறைய ரைட்லாம் குறைஞ்சிருச்சு. சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு 12-13 ரைடு இருந்துச்சு, பெரியவங்களுக்கு வந்து ஒரு 7-8 ரைடு தான் இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு 2-3 வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு, போக முடியல. ஸோ பெரியவங்களுக்கு அவ்வளோ அங்கே போயிட்டு திருப்தி இல்லை. ஆனால் சின்ன பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, என் பையனாம் நல்லா என்ஜாய் பண்ணான். அப்புறம் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே என்ன எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு போகணும், சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு போகணும், முட்டை அவுச்சி எடுத்துகிட்டு போகணும். அதாவது தனித்தனியாக ஆளுக்கு பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். எங்கள் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கம்மியாக தான் சாப்பிட்டேன், ஏன்னா நிறைய ரைட் போனதால் தலை சுத்தல், மயக்கம், வாந்தி அப்படி இருந்ததால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட நிறைய இடம்லாம் இருந்ததால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் நாங்கள் உள்ளே போனவுடனே கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன அருவி ஒன்று இருந்துச்சு, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் போனோம். இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்ததில்லை, கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. அப்போ வந்து ரொம்ப வெயில் அடிச்சுது. இப்போ வெயில் டைமில் நாங்கள் மத்தியானம் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அந்த டைமில் வந்து இந்த அருவி பார்த்து அதாவது அது கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து மேலே போய் நிற்கும்போது அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக செடி மரம் எல்லாம் பார்க்குறதுக்கு வெளிச்சமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தாங்க, நான் மட்டும் கண்ணை மூடிட்டேன். ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ரொம்பவே கண்ணை மூடிட்டேன். மேலே நிற்கும் போதும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போதும் ரொம்ப அப்படியே பறக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு. அப்புறம் இதில் சின்ன பசங்களாம் ஏறணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, என் பையன் கூட ஆசைப்பட்டான். ஆனால் வந்து இதில் பெரியவங்க மட்டும்தான் ஏற முடியும். அப்புறம் வந்து உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூலோட ஒரு அருவி இருக்குது, அது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ் தனியாக, ட்ரெஸ் மாற்றவும் இடம் இருக்குது. அங்கே வந்து நான் வீடியோ எடுத்தானே எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆனால் அது வந்து நான் எடுத்தது வந்து ஹைட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக. அப்புறம் பேய் வீடுன்னு ஒன்று இருந்துச்சு, அந்த ட்ரெயின் மாதிரி அதுக்குள்ளே போனோம். அது வந்து உள்ளே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, ஆனால் நான் உள்ளலாம் எடுக்கல, அந்த பேய் இதெல்லாம் எடுக்கல, வெளியில் மட்டும் எடுத்தேன். இதுதான் அது, இந்த ட்ரெயின் தான் அது. அப்புறம் வந்து ரோலர் கோஸ்டர் வந்து ரெண்டு இருந்தது, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. நான் வந்து பெருசில் போகலைன்னா அதுக்கு வந்து நிறைய அந்த துப்பட்டாலாம் பறக்கக்கூடாது, தலையில் இருக்க ஸ்காஃப் எல்லாம் கழட்டணும், அந்த மாதிரிலாம் நிறைய இது இருந்துச்சு. அதனால நான் வந்து அதில் போகல, சின்ன ரோலர் கோஸ்டரில் மட்டும் தான் நான் போனேன். இதுதான் அந்த பெரிய ரோலர் கோஸ்டர்.
இப்போ இது முடிஞ்சிருச்சா, இதுக்கு அடுத்த கிளிப் வரும் பாருங்கள். அதுதான் சின்ன ரோலர் கோஸ்டர். இதுதான் சின்ன ரோலர் கோஸ்டர். இதில் தான் நான் போனேன். இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. அப்புறம் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போகக்கூடாது, லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது தான் போகணும். ஏன்னா இதில் போனாலே கண்டிப்பாக வாந்தி, அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டாங்க போனவங்கலாம். இது ஃபஸ்ட்டு கீழே தான் சுற்றும், அதுக்கப்புறம் அப்படியே ஹைட்டில் போயிட்டு சரிஞ்சிரும், சரிஞ்சு அங்கே நின்றுடும் கொஞ்சம் நேரம். அந்தளவுக்கு ரொம்ப மோசம் இது. அதனால தான் நான் இந்த ரைடில் ஏறவே இல்லை. அவ்வளோதான், அதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.